பிரபல இசையமைப்பாளர் ஜே வி பிரகாஷ் பாடகி சைந்தவி தம்பதி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதால் இருவரும் விரைவில் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நியூஸை கேட்டு உங்களுக்குலாம் எவ்வளோ ஷாக்காக இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு எனக்கு ஷாக்காக இருந்துச்சுங்க. ஏன்னா என்னோடய ஃபேவரட் கப்பல்ஸ் இவங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பிரிகிறாங்கன்றதை கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுவதால் இருவரும் விரைவில் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவங்க ரெண்டு பேர் காம்போல வந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். முக்கியமாக பிறை தேடும் இரவிலே சாங்லாம் நான் டெய்லி லூப்பில் போட்டுன்னு கேட்பேன். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு. கரை சேருமா உன் கை சேருமா எதிர்காலவே இனிமேல் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் வராதுங்கிறத நினைக்கும் போது எனக்கு மனசே கேட்கல. இவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு யூடியூப்ல போய் பார்த்தா ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று அளந்து விட்டுனுங்கிறாங்க. முக்கியமாக பாடி டிமாண்ட் ரங்கநாதன் இருக்கார்ல, அவர் இத்தா சான்ஸ்னு கட்டு கதை கம்பி கட்டுற கதைன்னு எல்லா கதையும் கலந்து ஒரு கதை விட்டுனுங்கிறாரு. ஆனால் சைந்தவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஜி வி பிரகாஷ் மாதிரி நிறைய படங்கள் நடித்தார், நிறைய கதாநாயகியோட நடிக்கிறாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. உண்மையிலே அவங்க டைவர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஜிவி சார் ஹீரோயின்ஸோட க்ளோஸாக நடிக்கிறாருன்னு சொல்கிறதும் அவருக்கும் பேச்சுலர் பட ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறதுலாம் சுத்த போய் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்க. சும்மா சும்மாலாம் பர்சனல் லைஃப்ல நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு கப்பல் பிரியறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசாம எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி பிரிஞ்சிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் உக்காந்து நல்லா மனசு விட்டு பேசினாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு பெரியவங்க சொல்றாங்க. நோ ப்ராப்ளம் இஸ் காஸ்ட் பை ஒன் ரீசன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். As long as you believe there is only one reason for one problem, you don't know the problem. சரி, ஜிவி சாரும் சைந்தவி மேடமும் பிரியறது ஆயிடுச்சு. எது எப்படியோ உங்க காம்போல சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். வருமா? மறந்து போ என் மனமே. இவங்க ரெண்டு பேரும் எடுத்த டிசிஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இருட்டு நிலை நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும். For more exciting videos, please subscribe.